இருக்காங்க. நானா இருந்தா புவுக்கு மேட்சா புடவையே வாங்கிட்டு வர சொல்லிருப்பேன். கௌரி, நான் மல்லிகப்பூவே வாங்கிட்டு வந்துறேன். எங்க உங்க மைண்ட மாத்திட வேணும்னு உங்க வீட்டுக்காரர் பயந்து ஓடுறாரு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உட்காருங்க, இது வந்துட்டேன். இருங்க இருங்க, இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஒன்னும் வேண்டாம். நம்ம எல்லாரும் ஹோட்டலுக்கு தான் சாப்பிட போறோம். அப்படியா? எப்படி, நின்னே பேசலாமா உட்கார்ந்து பேசலாமா? ஓ சாரி, உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. இங்க மெட்ராஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆமா, எங்க எங்க போனீங்க, என்னென்ன பாத்தீங்க? இன்னும் எங்கேயும் கூட்டிட்டு போல. என்னங்க, கல்யாணமாயி ஒரு வாரம் ஆகுது, ஒரு இடமும் பாக்கலங்கிறீங்க? இத பாருங்க, புது ஜோர்லியே புருஷன நம்ம வழிக்கு கொண்டாந்துடணும், இல்லன்னா நழுவிடுவாங்க. என்ன எடுத்துக்கங்க, எப்ப என் வீட்டுக்காரர் என் கழுத்துல மூணு முடிச்சு போட்டாரோ அப்பவே அவரைய முந்தானிக்குள்ள முடிச்சு போட்டேன். இப்பவும் அவரைய முந்தானிக்குள்ளதான் இருக்காரு. நான் ஒத்து விட்டாதான் இறங்கணும். என்னங்க என்னங்க சிரிப்பு, நான் சீரியஸா தாங்க சொல்றேன். குடும்பத்துக்கு செலவு பண்றதுல இருந்து குழந்தைய பெத்துக்கிற வரைக்கும் எங்களுக்குள்ள அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? ரெண்டு. ரெண்டும் ஆண் புள்ளைங்க தானா? இல்லீங்க, ஒன்னு பொண்ணு ஒன்னு ஆணு. என்ன பேர் வச்சிருக்கீங்க? பொண்ணு பேரு சாந்தி, பையன் பேரு செல்லமா, ஜெயின்னு வச்சிருக்கோம். உங்க பேரு சாந்தி, உங்க வீட்டுக்கார பேரு ஜெயின்னு சொன்னாங்களே? ஆமா. அவங்களுக்கு உங்க பேரு வச்சிட்டீங்களா? எங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்களே நாங்க தானே. அப்போ உங்களுக்கு குழந்தையே இல்லையா? ஐயோ, என்ன மலடி நினைச்சுக்க போறீங்க? ஓ சாரி, அப்படி இல்லங்க. விஷயம் வரணும் இல்லீங்க. என் வீட்டுக்காருக்கு நான் எப்பவும் பக்கத்துல இருக்கணும். எனக்கும் அப்படித்தான் வச்சுங்களேன். நடுவுல குழந்தைன்னு ஒண்ணு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, மைண்ட் டைவர்ட் ஆயிடும்ல. அதனாலதான் இப்ப வேண்டாம்னு சொல்லி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். எங்க வீட்டுக்காரர் அடிக்கடி சொல்லுவாரு, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜோவியலா இருப்பீங்க. நாங்க எப்பவும் ஜாலியா தாங்க இருப்போம். ஆனா மாமனார் வீட்டுக்கு போனாதான் கொஞ்சம் பிரச்சனை. ஏங்க, என்னங்க பண்றது, பெரிய குடும்பம். இப்படி போனா மகனே நாலு பேரு, அப்படி போனா மருமகளே நாலு பேரு. பார்த்தோம், ஒன்னும் சரிப்பட்டு வரல. பேசாம பீடாவ கோடு வட வச்சுக்கிட்டோம். பீடாவா? பீடான்னா சோன் சோன் அர்த்தம். எங்க வீட்டுக்காருக்கு திடீர்னு மூடு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னம்மா பீடா போட்டுக்கலாமான்னு கேட்பார். நான் போட்டுக்கலாங்கன்னு சொல்லுவேன். அவ்வளவுதான், வீட்டுல இடம் இருந்தா சரி, இல்லன்னா ஹோட்டல் தான்.
என்ன நீயே சிரிச்சுக்கற? என்னமோ விஷயம் இருக்கு. ஒண்ணுல்ல விட மாட்டேன். இப்ப எதுக்காக சிரிச்ச சொல்லு. வந்து நான் சொன்ன நீங்க கேலி பண்ணுவீங்க. சரி, நான் கேலி பண்ண மாட்டேன். சொல்லு, வெக்கப்படாம சொல்லு. எனக்கு இன்னைக்கு பீடா போடணும் போல இருக்குங்க. பீடாவா? வந்து வந்து நாம்பள எனக்கு இந்த கெட்ட பழக்கம் இல்ல, நீ பீடா போடுறீங்கறியா? இன்னைக்கு மன்னிச்சிட்டேன், இனிமே இந்த வீட்டுல பீடாங்கிற வார்த்தையே வரக்கூடாது. அது இல்ல. ஐயோ, பொறுத்தது போதும் மகனே. பொங்கி ஏழு மனோகரா, மகனே மனோகரா, பொங்கி ஏழு. உன்னை கோட்டைக்கு நுழைந்து என்ன செய்கிறேன் பா? ஹலோ, வாமா சுந்தரி. உங்க ஃபேக்டரியில நீதான் ரொம்ப பாப்புலர் ஃபிகராமே. அது எப்படி இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல எல்லாரையும் கவர் அப் பண்ணிட்ட? சாந்தி காரு, எவ்ரி மேன் ஹஸ் காட் ஹிஸ் ஓன் வீக்னஸ். அந்த வீக்னஸ் நான் லேசா டச் பண்றேன், அவ்வளவுதான். நான் நினைக்கிறது டன். ஒரு சின்ன சந்தேகம். என்ன? முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட லிப்ட் கேட்டு போறியே, அதுல என்ன தப்பு இருக்கு? நான் தப்புன்னு சொல்லலம்மா. ஒருத்தன் கூட தனியா போகும்போது அவன் டீசென்டா பிஹேவ் பண்ணுவானா? சில பேர் டீசென்டா இருப்பான், சில பேர் உராசி பாப்பான். உராசுவானா? பஸ்ல போனா அஞ்சாறு பேர் உரசுறா. இங்க ஒருத்தன் தானே. வயசானவனா இருந்தா ஃபாதர்லி உரசல் நினைச்சுக்கிறேன், சின்ன வயசா இருந்தா பிரதர்லி உரசல் நினைச்சுக்கிறேன். மேடம், பட்டால் என்ன தொட்டால் என்ன, கெட்டால் தானே பாவம். லிஃப்ட் லிஃப்ட் லிஃப்ட். என்னடா இது? நானும் பாக்குறேன், இந்த பொண்ணுக்கு தினமும் ஒருத்தன் லிஃப்ட் கொடுக்குறான். இது எப்படி நம்ம பையக்கெல்லாம் மாட்டாம இருக்கு? இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட வேண்டியது. மச்சே, நில்லு நில்லு நில்லு. ஏய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பக்கத்து ஆபீஸ்ல புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கா, அது பேரு சுந்தரி, ஸ்டெனோடைபிஸ்ட், நேஷனல் எலக்ட்ரானிக்ஸ்ல ஒர்க் பண்ணுது. 36 24 36. இவ்வளவு பெரிய பயோடேட்டாவே வச்சிருக்க, நீ ஏன் இன்னும் லிஃப்ட் கொடுக்கல? அங்கரா மச்சான், என்ன புரிஞ்சுக்கவே இல்ல. வலிய வரதுங்களை வரவேற்கிறதுல நமக்கு மஜாவே கிடையாது. பழையாத கேசுங்களை வளைச்சு பிடிக்கிறதுல தான் ஒரு கிக்கே இருக்குது. அப்போ உனக்கு கிக் அதுல இருக்கே. ஆமா ஆமா, இத நம்மள விட்டுட சொல்லியாச்சுல. இனிமே ஒரு பய அவகிட்ட நெருங்க முடியாது. பட்டா உனக்கு தான் அடி தூள். பட்டாவே நமக்கு என்னட்டா, பட்டுனு புடிச்சிட வேண்டியதா? அடி தூள். கௌரி, ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துட. மச்சி, ஃபிகரை பாருமா. சும்மா லட்டுட. ஐயோ, கட்ட பொண்டாட்டியை கூட்டிட்டு போனா கூட சைட் அடிக்கிறாங்க. இனிமே பொண்டாட்டிங்களை புர்கா போட்டு தான் கூட்டுவோம். கௌரி, நீ இங்கே நில்ல, நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, மீதா ரகம் மீ அபியாத்தம். பாத்ரூம் கிதர் ஹே? தெரியாது, மாலும் நீ கே?
ஒரு ஆட்டோ கூட கிடைக்கல. ஆட்டோ ஒண்ணு கூட கிடைக்கலையா? இப்பதானே ரெண்டு ஆட்டோ போச்சு கண்ணு முன்னாடியே. எங்க வேடி பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க நேராச்சுல போலாம். வீடு போட்டுல பூட்டியாச்சுங்க. போலாமா? டிக்கெட் இல்ல சார், ஃபுல் ஆயிடுச்சு. சீக்கிரமா கிளம்புங்க, நான் கேட்டதானே. வாங்க கௌரி. கௌரி, கல்யாணம் பண்ணி முத முதல்ல ஒண்ணு சினிமா கூட்டிட்டு வந்திருக்கேன். திரும்ப போன எப்படி சார்? அஞ்சு ரூபா, எட்டு ரூபா, அஞ்சு ரூபா, எட்டு ரூபா, அஞ்சு ரூபா டிக்கெட், எட்டு ரூபாயா? ரெண்டு டிக்கெட் விடு. சார் நீங்க அங்க போய் பாருங்க. அஞ்சு டிக்கெட், ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு. ஏய் டிக்கெட் வாங்கி போ சார். எக்ஸ்கியூஸ் மீ, இது என் வைஃப். முதல் ராத்திரில தயசெஞ்சு நீங்க போய் அந்த சீட்ல உட்காந்துக்கிறீங்களா? போய் பழக்கப்படுத்த. மன்னிக்கணும், இது என் வைஃப், நீங்க அங்கேயே உட்காருங்களா? சார் கொஞ்சம் அந்த பக்கம் போறீங்களா? போங்க சார், டிஸ்டன்ஸா போச்சு. நீங்க அங்க உட்காருங்க, நான் அங்கே போய் உட்காந்துக்கிறேன். வேண்டாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் தப்பு பண்ண கூடாது. ஏண்டி எங்க கூட பேசக்கூடாது? உங்க அப்பா தினமும் நடிக்கிறாருல்ல, அப்புறம் எதுக்கு என் பின்னால வந்த? நான் ஒண்ணும் உன் பின்னால வரல. நான் வராப்பல வந்துட்டு இருந்தேன், நீங்க தான் முன்னால வந்துட்டீங்க. நான் எங்கேயாவது ஓரமா உட்காந்துக்கிறேன், இல்லைன்னா எடுத்த டிக்கெட் வீணா போயிடும். அதெல்லாம் முடியாது, நீ வேற தியேட்டருக்கு போய் வேற சினிமா பாத்துக்கோ. போ. என்ன மாமா இது? என்னைக்காவது ஒரு நாள் சினிமாக்கு போலான்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்க, என்ன போய் வேற தியேட்டருக்கு போ சொல்றீங்க? என்னடா எங்க, நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. வீட்டுல கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு லாட்ஜ் கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. இங்க ஒரு 50 பைசா வந்துருச்சு, தேடுங்க. தேடு தேடு. ஏய் நீங்களும் தேடுங்க. ஐயோ யாரோ வந்துட்டாங்க, கொஞ்சம் இதை போட்டு விடுங்களேன். பேசாம இதை போட்டிப்பாடு, நான் யாருன்னு பாக்குறேன். சரி சரி போனா போதே, என்ன சினிமா போறேன். பரவாயில்ல விடுங்க. ஏங்க இதெல்லாம் நமக்கு தேவையா? சின்ன சின்ன தப்பு தானே சொன்னீங்க. ஏதாவது சினிமா தியேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு 50 பைசா வந்துச்சு, தேடுங்க. என்ன அடிக்கடி படம் பார்க்கிறது? போட்ட பையன் தேடுங்க. பாரு காசு போட மறந்துட்டேன். பெரிய தப்பு பண்ணாதான தப்பு? நாம ஏதோ லைட்டா விளையாட்டா சின்ன சின்ன தப்பு பண்ண போறோம், இதுல என்ன இருக்கு? ஏங்க சின்ன சின்ன தப்புன்னு என்னென்னமோ பண்றீங்க, வேண்டாம் விட்டுருங்க. அண்ணி யாரும் ஆம்பளை காலு. தெரியும்டி, பேசாமரு. தெரியுமா? தெரிஞ்சுட்டா பேசாம இருக்க. அதுக்கு இல்லடி, என்னைக்கு ஒரு நாள் தான் உங்க அண்ணன் கூட படம் பார்க்க போறீங்க? வெளியே வந்துட்டீங்க? படம் பிடிக்கலையா? படம் நல்லா தான் இருக்கு, ஆனா நான் ஒரு இடத்துல நீ ஒரு இடத்துல உட்காந்து படம் பாக்குறது எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாம நீ வேற ஒருத்தன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு படத்துல பாத்தீல்ல? ஏங்க அப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் போய் உட்காந்துதும் அவர் எவ்வளவு கௌரவமா ஒதுங்கி உட்காந்துட்டார் தெரியுமா? அப்ப அந்த ஆளு யோக்கிய, நான் ரொம்ப சந்தேகப்படவழி. அப்படித்தானே? போ, அந்த பக்கத்துல உட்காந்து படம் பாரு. போ. எனக்கு அப்படி ஒன்னும் படம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஓ
நம்ம கையாலே ஊட்டி ஒண்ணும் மேடத்துக்கு ஆசை போல இருக்கு. ஊட்டி விட்டுடுவோம், அப்புறம் ஒரு ஜூனியர் வந்துட்டு அதெல்லாம் செய்ய முடியுமா? எங்க ஆ சொல்லுங்க பாப்போம். எனக்கு சாப்பாடு வேண்டாம். இன்னும் உன் கோபம் போலையா? இந்த பாரு, கல்யாணம் பண்ணி முத முதல்ல சினிமாவுக்கு போறமே பொண்டாட்டி பக்கத்துல உட்காந்து படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அது முடியல. அதனால ஒரு வேதனை, சின்ன கசமுசா. இதுக்கெல்லாம் போய் கோச்சுக்கிட்டா எப்படி? நான் தான் சமரசுக்கு வந்துட்டேன்ல, எனக்கு பசி இல்ல. சாதாரண அந்த கோபம் போகாது, எப்படி போக்குறதுன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா சாப்பிட்டீனா அன்னைக்கு நீ ஆசைப்பட்டியே அத கொடுப்பேன். புரியல? இந்த பாரு, இப்ப நீ சாப்பிட்டீனா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போட்டுக்கலாம். ஆகஸ்ட் 7, கௌரியை பெண் பார்க்க சென்றேன். இன்று அவளுக்கு பிறந்த நாள். ஆகஸ்ட் 8, அவளால் அவமானப்படுத்தப்பட்டு தலைகுனிவோடு திரும்பினேன். So, today is August 7th. சந்திப்போம் கௌரிக்கண்ணே. சந்திப்போமா கௌரி? என்னங்க? புருஷ முண்டாட்டிக்குள்ள ஒளி முறை இருக்கலாமா? இருக்க கூடாது. அப்படி இருந்தா அது புருஷ முண்டாட்டி நடத்துற வாழ்க்கையா இருக்காது, ரெண்டு வியாபாரிங்க நடத்துற வாழ்க்கையா இருக்கும். என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு என்ன பத்தி எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இல்லையா? ஆமாங்க. அதே மாதிரி நீ என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்கல. இல்ல, பொய் சொல்லாத. ஒரு விஷயத்தை நீ என்கிட்ட மறைச்சிருக்க. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லங்க. இன்ன நீ பொய் சொல்ற. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். ஆமா, இன்னைக்கு என் பிறந்த நாள். உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் சித்தப்பா வாழ்த்து தந்தி கொடுத்திருக்காரு. இந்த தந்தி மட்டும் வரலன்னு எனக்கு விஷயமே தெரிஞ்சிருக்காது. என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டது தெரியுமா? ஆமா, நேத்து நீங்க ரொம்ப நல்ல மூட்ல இருந்தீங்க. அதான் ராத்திரி ரெண்டு பேரும் சமரசம் ஆயிட்டோமே, அதுக்கப்புறம் சொல்லிருக்கலாம்ல. சாரி, இரு கவனிச்சுக்கிறேன். எப்போ அப்ப ஆபீஸ் போகணுமா? எதுக்கு வந்தேன் கேக்குறீங்களா? Many more happy returns of the day. ஏன் பிறந்த நாள் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னங்க, போன வருஷம் உங்க பிறந்த நாளை பார்த்தா நான் உங்களை பொண்ணு பார்க்க வந்தேன். அத நான் மறக்கல, நீங்க மறந்துட்டீங்க. ஒரு நண்பனுங்கிற முறையில உங்களை வாழ்த்துறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. லட்சுமி காந்தன் பூ கொடுத்ததை என் கண்ணால பார்த்தேன். மறக்காம இன்ஸ்பெக்டர் சீனிவாசன் கொடுங்க, அவன் ஒரு மாதிரி கோவிச்சுக்குவான். நல்ல சார். கேஸ் சொல்லிருந்தேன், ஆள் வந்தானா? இல்லையே. யாரும் வரல? யாரும் வரல.
என்ன விஷயம்னு சொல்லவே இல்லையே சார். அது நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு பிறந்தனால. அப்படியா? சீனிவாசன் சார் வீடு தானே? ஆமாங்க. அவர் மிஷின்ல அடிபட்டு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. இப்போ இறங்கி இருக்கறேன். தேவகி நர்ஸ் ஹோம்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. சாரி. என்னங்க அவர் எங்க எப்படி இருக்காரு? எமர்ஜென்சி வார்டு கொண்டு போயிருக்காங்க. நீங்க தைரியமா இருங்க. சிஸ்டர் உடனே கேஜி ஹாஸ்பிடல் போன் பண்ணி சீக்கிரமா ஓ குரூப் பிளட்க்கு ஏற்பாடு பண்ணுங்க. கம் ஆன் குயிக். டாக்டர் அவர் எப்படி இருக்காரு? அவருக்கு நிறைய பிளட் போயிருக்கு. உடனே பிளட் கொடுத்தா தான் பழக்க வைக்க முடியும். வேணும்னா பிளட் எடுத்துக்கங்க டாக்டர். நீங்க அவரோட வைஃப் என்ன குரூப்? ஏ பாசிட்டிவ். ஐ சி அவர் ஓ பாசிட்டிவ்ல வேணும். டாக்டர் என் ஹஸ்பண்ட் ஓ பாசிட்டிவ் தான். அவருக்கு நான் போன் பண்றேன். கம் ஆன் குயிக். இட் இஸ் நாட் நெசரி டாக்டர். வை அவங்க ஆபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தர் பிளட் கொடுத்துட்டு இருக்காரு. வெரி குட் லுக் ஆஃப்டர் ஹிம். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என் நண்பனோட உயிரை காப்பாத்தினோம் தானே என்னவோ. ஆண்டவன் எங்க ரெண்டு பேருக்கு ஒரே குரூப் லெட்டர் கொடுத்துருக்கான். காட் இஸ் கிரேட். ஏம்பா சீனிவாசன் எப்படி இருக்கான்? நல்ல வேலை நம்ம ஸ்டோர் கீப்பர் லட்சுமி இருக்காரு. அவர் ரத்தம் கொடுத்து காப்பாத்திட்டார். திருப்பா வரேன். லட்சுமி நான் ரத்தம் கொடுத்தானா? டேய் அட பாவி, ஏடா மச்சி நீ ரத்தம் கொடுத்த? எப்படியோ செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணிட்டேன். வெரி குட். நம்ம குழந்தை கிட்ட ஒரு ரத்த பாஸ்தை உருவாக்குறதுக்காக தான் அவ புருஷனுக்கு ரத்தம் கொடுத்தேன். இப்ப ஹீரோயின் முன்னாடி ஐயா ஹீரோ லெவலுக்கு வந்துட்டாருல்ல. எப்படியோ ஹீரோ லெவலுக்கு வராம இருந்தா சரி. எங்க எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணீங்களா? இல்லடா ஃபேக்டரிக்கு வந்த உடனே ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தை கேள்விப்பட்டேன். சரி நீ ஹாஸ்பிடல் தான் போயிருப்பேன்னு நான் நேரம் இங்க வந்துட்டேன். ஆமா இப்ப அவருக்கு உடம்பு எப்படி இருக்கு? ஏதோ அந்த பொண்ணு செஞ்ச புண்ணியம் இல்லன்னா இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிருக்கவே முடியாதுங்க. வாவ் எந்த ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க? தேவகி ஹாஸ்பிடல். நான்